இங்கிலாந்து அணிக்கு எதிராக முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியின் அதிரடி ஆட்டத்தால் இந்திய அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி டி டுவெண்டி தொடரை வென்ற நிலையில் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் முதல் போட்டி நேற்று நாட்டங்காமில் நடைபெற்றது டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் விராட் கோலி இங்கிலாந்து அணியை பேட்டிங் செய்ய அழைத்தார் தொடக்க வீரராக களமிறங்கிய ஜேசன் ரோயும் பேர்ஸ் ரோவும் அதிரடியாக விளையாடி ரன்களை குவித்த நிலையில் இறுதியில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஓவரில் இருநூற்று அறுபத்தி எட்டு ரன்க்கு இங்கிலாந்து அணி ஆட்டமிழந்தது இருநூற்று அறுபத்தி ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி தொடக்க முதலே அதிரடியாக விளையாடத் தொடங்கியது தொடக்க வீரர்களாக களமிறங்கிய ரோஹித் சர்மாவும் ஷிகார் தவானும் இங்கிலாந்து வீரர்களின் பந்து வீச்சை நாலாபுரமும் சிதறியடித்தனர் அதிரடியாக விளையாடி வந்த ரோகித் சர்மா எண்பத்தி இரண்டு பந்துகளில் சதம் அடித்தார் அதன் பிறகும் ரோஹித் சர்மா தொடர்ந்து அதிரடி காட்டிய நிலையில் மற்றொரு முனையில் நின்ற கேப்டன் விராட் கோலியும் தன் பங்குக்கு அதிரடி காட்டினார் எழுபத்தி ஐந்து ரன் எடுத்திருந்த கேப்டன் விராட் கோலி ஆட்டமிழந்தாலும் மறுமுனையில் ரோகித் சர்மா இங்கிலாந்து பந்து வீச்சை வெளுத்து வாங்கினார் அவருடன் ஜோடி சேர்ந்த கே எல் ராகுல் நிதானத்தை கடைபிடித்தாலும் ரோஹித் சர்மா தனது வேகத்தை கட்டுப்படுத்தவில்லை இறுதியில் நாற்பது புள்ளி ஒரு ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று அறுபத்தி ஒன்பது ரன்களை இந்திய அணி குவித்தது இதன் மூலம் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது இந்த போட்டியில் இருபத்தி ஐந்து ரன் கொடுத்து ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்திய குல்தீப் யாதவ் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார்